மா, இப்ப என்ன பண்ண போற? இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணனோட அவசர புத்தியாளதான். இப்ப பாருங்க, பிரச்சனை வீட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிக்குது. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. உடனே இவளை அடிச்சு அந்த குப்பத்துக்கே துரத்தி விட வேண்டியதுதான். நீ அவள் பேபி என்ன பார்த்து இப்பெல்லாம் சொல்ற? யாரு வேணாலும் அக்கா சொல்றது நம்பலாம். ஆனா நீ நம்பலாமா? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? என்னாச்சு? ஏன் அப்படி கத்துனா? ஐயோ, என்னது இவ்வளவு வேர்த்துக்குது? என்னாச்சு? ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இதை எப்படி நான் சத்தியிட்ட சொல்லுவேன்? ஐயோ, என்ன இவ்ளோ வேர்த்துக்குது? இது குடி, தண்ணி குடி. இன்னும் கொஞ்சம் குடுக்குவா? என்ன சாமல் பேபி, கெட்ட கனவு எதுவும் கண்டியா? எனக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் தூங்கட்டுமா? சரி சரி, படுத்துக்கோ படுத்துக்கோ. வெளியே சத்தம் போற அளவுக்கு கனவு கண்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்யா அப்பாவோட போட்டோ, இதையே இவ இங்க வச்சிருக்கா? இனிமே இது இங்க இருக்க கூடாது. ஓ,
ரூம்ல இருந்த என் அப்பா போட்டோவை காணோம். வீட்டுல இருக்கிற யாரோ தான் எத்துக்கிறீங்க. நான் செம்ம காண்ல இருக்கிறேன். யார் எத்தீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அது யாரா இருந்தாலும் சரி மூஞ்சி அடிச்சு ஒடிச்சு பஞ்சர் ஆக்கிருவேன். ஏமா, அவ அப்பா போட்டோவை நான் எடுக்கல, நீ எதுவும் எடுத்தியா? யோ, நகையை எடுக்கும் போது கூட நீ மட்டும் தானே அவ ரூம்குள்ள போட்டமா. நீ பாட்டுக்கு ஏதாவது போட்டு விட்டுறதம்மா. ஆமாமா, நீயும் எடுக்கல நானும் எடுக்கல, அப்போ எடுத்தது வேற யாரா இருக்கும்? ஒருவேளை உன் சித்தப்பாவா இருக்குமோ? அப்பவும் சித்தப்பா மூஞ்சி பஞ்சர் ஆகிறது கன்ஃபார்ம். நீயும் கற்பனையும் என்னடா சாமி நம்பிக்கையே இல்லாதவகிட்ட இப்படி ஒரு கேள்வி கேக்குறாளேன்னு நினைக்கிறியா? நீ வேண்டிக்கிற சாமி போட்டோ ஒன்னு இருக்குல்ல, அத கேட்டேன். என்ன உண்மையாவா? நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது? தேங்க்யூ 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 சோ மச். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை டைரக்டா வந்து மீட் பண்றேன். ஓகே, என்ன பிரபு, ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஆமாமா, நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன். நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சிச்சு. இனிமே நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போய்டும். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாண்ணா, இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர். டேய், வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்மா. சூப்பர்ண்ணா. தேங்க் யூ சோ மச். வாழ்த்துக்கள்டா பிரபு. பிரபு. தேங்க்ஸ்கா. வாழ்த்துக்கள் சத்யா. இந்த விஷயத்தை உங்க அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லப் போறேன். சரியா? நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் தாண்டா சொல்லணும். இது எதுக்கு இவங்க சொல்லணும்? நான் சொன்ன. ஆமா, எனக்கு கங்கிராஸ் பண்றாங்க. ஓகே, எல்லாரும் எதுக்கு உங்களை கங்கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க? மேல வா, மேல வரவா. எதுக்கு இவங்க மேல கூப்பிடுறாங்க? எங்க 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 இப்பதான் கதவு முறை. இப்ப என்னங்க பண்றது? சொல்றேன் கேள். நாம என்ன பண்றோம்னா, இப்பவே கிளம்பி ஒரு மணி நேரம் வெளியே எங்கேயாவது போய் சுத்தி வருவோம். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? கீழே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கீழே போய் ஏதாவது சொல்லி சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா ஒரு மணி நேரம் வெளில போய் சுத்திட்டு வரலாம் சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? மக்கு 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 அவ்வளவு. யார் நாமக்கா? பிரச்சனை இதான் நானும் சொல்லிருக்கேன். ஒரு மணி நேரம் வெளிய போயிட்டு வந்துட்டு நாங்க டாக்டரை பார்த்தோம். அவரு நான் மாசமா இல்ல பித்துவாந்தி தான் சொல்லிட்டாருன்னு சொல்லிருவோம். எஸ் ஏங்க, சூப்பர் ஐடியாங்க. வாங்க வாங்க, இமிடியட்டா கிளம்புவோம். இப்ப மட்டும் போலான்னு வா. வாங்க சீரும்பு சீரும்பு. உன் வீட்டுல நடந்தாலும் நான் வந்து வேலை பாக்குறேன்ல. வேலை கொடுத்துட்டு அவசரப்படுத்துறியே, அதுக்குதான் சொன்னேன். அதுக்கு இல்லம்மா, அன்னதான ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொடுத்து விடணும்ல, அதுக்குதான். சீக்கிரமா வெளியில போயிட்டு வந்து உண்மையா சொல்லிடுவோம். வாங்க வாங்க போலாம். ஆமா, லட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க கொடுத்து விட்டுறோம். சரியா? எங்க அது? என் மருமகளை எங்க கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறேன்.
ஆமாமா ஆமாமாமா. சரி சரி சரி, உட்காருங்க. ஏங்க பாத்தீங்களா, இல்லாத கர்ப்பத்துக்கு எவ்வளவு கேரிங்கா இருக்காங்க பாத்தீங்களா எங்க மம்மி. இதுக்காகவே நம்ம சீக்கிரமா நிரூபிக்கணுங்க. ஏங்க இப்ப என்னங்க பண்றது, அம்மா அவரை விட மாட்டேங்கிறாங்க. அவள் பேபி வர டாக்டர் மட்டும் ஆமா நான் கர்ப்பமா இருக்கிறேன் நான் சொல்ல போறாங்க. உண்மைதானே சொல்ல போறாங்க? உடைய அலைச்சல் மிச்சம். பிஸி மேடம், நீ வேற யாராவது பேஷண்ட பாக்க போயிட்டா அப்புறம் ஏன் மருமகளுக்கு யாரு செக்அப் பண்றது? என்ன அது? சரி, எங்க உன் மருமக? இதோ இங்கதான் இருக்கா. வா 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 வா. சத்யா, இவ என் ஃப்ரெண்டு டாக்டர் ஷர்மிளா. ரொம்ப கைராசிக்காரி, ரொம்ப பிஸி. அதான் உங்க கல்யாணத்துக்கு கூட வரல. அம்மா, அந்த சண்டைய திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. நான் சண்டை போடல, நீ முதல்ல போய் செக்அப் பண்ணு. கைய காட்டு. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்ல. என்னத்தை நல்லா பார்த்து சொல்ல? உனக்கே தெரியும் எனக்கு 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கைய புடிச்சு பார்த்தாலே எனக்கு தெரியாதா? உன் மருமக கன்சீவ் எல்லாம் ஆகல. ஃபுட் பாய்சன் ஆனதுனாலதான் வாமிட் பண்ணிருக்கா. ஏய், ஓ முஞ்சியா இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன, கல்யாணம் உடனே கன்சீவ் ஆயிடணுமா என்ன? அந்த காலத்து பிள்ளைங்க மாதிரிலாம் இந்த காலத்து பிள்ளைங்க இல்ல. வெல் பிளான்டா இருக்கீங்க, ஆனா ஜாதக பொருத்தம் எல்லாம் ஓகே. மனசுக்கு பிடிச்சிருக்கணும்ல. ஆயிரம் ஆசையோட இருந்த பையனுக்கு ஆம்பளை மாதிரி ஒருத்திய கட்டி வச்சா எப்படி பிடிக்கும்? நிக்க தெரியல, நடக்க தெரியல, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற நளினமும் இல்ல. அப்புறம் எப்படி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும்? விலகிதான் இருப்பான். என்ன ஏதுன்னு பாரு, இல்லனா கால முழுக்க பித்த வாந்தி தான் எடுத்துக்கிட்டு இருப்பா. அவருதபி, இதெல்லாம் நான் பெருசா எத்துக்கல. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிருக்காத. உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. ஐயா ஒண்ணும் இல்லங்கறல்ல, நீ கிளம்பு சொல்றல. அவர் பேபி வா வா போ. எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. விடு, இந்த வருஷம் இல்லன்னா அடுத்த வருஷம்,
அடுத்த வருஷம் இல்லனா அதுக்கு அடுத்த வருஷம். உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? ஆனா உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும், நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஆனா நீ பிரபுக்காக உன் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒரு பொண்ணா உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? ஆனா கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் பிரபு உன்னை புரிஞ்சுப்பான். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க் யூ. தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் சார். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் சார். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்ஸ். உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுக்கு கிடைச்சிருக்க டெண்டரை பெர்ஃபெக்டா பண்ணி முடிக்கணும். உங்க ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். உங்க ஃபோக்கஸ் எல்லாம் அதுல தான் இருக்கணும் சார். டெண்டர் கிடைச்சதுக்காக விஷ் பண்ணல சார். அப்புறம் சார் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல்ல சார், அதுக்கு தான் சார் விஷ் பண்றோம். ப்ரொமோஷனா? எனக்கா? நீங்க அப்பாக போறீங்கல்ல சார், அதுக்கு தான் சார். அப்பா ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு யார் சொன்னது? இட்ஸ் மீ. ஒரு பெரிய மனச எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறாரு? நாட்டுல எது எது தடை பண்றானுங்க, இத பண்ண மாட்டானுங்களா? ஆபீஸ்ல கனெக்ட் பண்ண செல்ஃப் அழைப்பேன் போய். என்ன மம்மி சொல்லுங்க, உங்ககிட்ட இத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. இதுவே உங்க அப்பா இருந்திருந்தா ரொம்ப ஈஸியா உங்ககிட்ட பேசிருந்திருப்பாரு. ஆனா வேற வழி இல்ல, இப்ப நான் தான் உங்ககிட்ட பேசி ஆகணும். உனக்கு இஷ்டம் இல்லாமதான் இந்த கல்யாணம் நடந்தது, அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ண நீ கொடுமைப்படுத்துறது சரியா? அங்க அத்தை அண்ணி நாத்தனார் மாமியார்ன்னு 1000 பேர் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் வெறும் உறவு தாண்டா. புருஷன் மட்டும்தான் நிரந்தரம். தன்னை நம்பி வந்த பொண்ண நல்லா வச்சு காப்பாத்துறவன் தான் நல்ல மனுஷன். என் பையன் நல்ல மனுஷனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு அம்மாவா இதுக்கு மேல நான் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. என்ன விஷயமா இருக்கும்? அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, மாப்பிள்ளைகிட்டே கேப்போம். என்ன
கேன்சல் பண்ணிடு, இன்னொரு நாள் வச்சுக்கலாம். மாப்ள நீதான மீட்டிங் நீ கண்டிப்பா வைக்கணும், டெண்டர்ஸ் பத்தி டீடைல்ஸா பேசணும் சொன்னீங்க. ஆமா சொன்னேன், இப்ப என்ன? இல்ல எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தா என்னடா, போய் கேன்சல் பண்ணு போ. இல்ல ஸ்டாஃப்ஸ்லாம் வேற வந்துட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டியா? போ ஒழுங்க, போய் கேன்சல் பண்ணு. நினைச்சேன் ஆனா முருகன் சொல்லும் போது தான் தெரியுது அதுல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு. அம்மா சொன்னது கரெக்ட் தான், எல்லா விஷயத்திலயும் சுயநலமா நான் என்ன நினைக்கிறேன் மட்டும்தான் யோசிக்கிறேன். சத்யா என்ன நினைக்கிறாங்க நான் யோசிச்சதே இல்ல. சே இவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். வரண. ஆ சரி தம்பி. Thank you. என்னங்க பண்றீங்க? சாக்ஸ கைட்றா அவள் பேபி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எந்திரிங்க. அவள் பேபி இன்னைக்கு வரையும் நீ சாக்ஸ போட்டு வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல. இன்னைக்கு வந்துக்கிறேன்னா அவ்வளவு டயர்டா இருக்கிறான்னு அர்த்தம். எங்க வேணாம், விடு நான் கைட்றேன். எங்க சொன்ன கேள்வி. அவள் பேபி நீ காப்பி குடியாத யாரு இருப்போது? சின்ன சின்ன கண்ட சைவில் உன்னடி. அத்த பெருசா எடுத்துக்க தோணுது. ஆமா திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கேட்டு நிறுகிறா? அது ஒண்ணு இல்ல, திடீர்னு எனக்கு தோணுச்சு. சரி இரு, சுத்தினி போட்டிருந்தாரு. மார்னிங் மாப்ள, இந்த ஃபைலா? இது இல்ல. மாப்ள இந்த லேஅவுட்ஸ் எல்லாம் எந்த ஃபைல இருக்கு? மாப்ள அது சொல்லு. நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நம்ம டின்னருக்கு வெளில போறோம். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு வெளியில போறோம் சொல்றேன். ஐயோ அமல் பேபி, எதுக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்? டாக்டர் என்ன சொன்னாங்க? வெளிய போய் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லன்னு சொன்னாங்களா? இப்பதான் நான் நல்லா சமைக்கிறேன்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, சூப்பரா நான் சமைச்சு வச்சிடறேன்.
சரி சரி, உனக்கு என்னெல்லாம் வேணும் இந்த வாட்ஸ்அப்ல அமுச்சு வையே, நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிடறேன். சரியா? ஹலோ. ரைட். என்னடா இது, நாம தான் எப்போதுமே டியூப்லைட்டா இருப்போம், எப்போதுமே ஷார்ப்பா இருக்க ரவுடி பேபி இன்னைக்கு ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்காங்க. உன் அண்ணன் தான் எப்பவுமே அப்படி இருப்பான். அந்த டியூப்லைட்டை யோசிச்சு பொண்டாட்டி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நினைச்சு உங்களுக்கு போன் பண்ணி டின்னருக்கு போலான்னு கூப்பிட்டுருக்காரு. போறியாமல் திரும்பவும் அமல் பேபிக்கு போன போட்டு இதெல்லாம் தெரியாத மாதிரியே பேசு. அமல் பேபி, ஹலோ சொல்லுங்க ரவுடி பேபி. அமல் பேபி, நீ சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன். ஹோட்டல்ல சாப்பிடுறது உடம்பு கெடுதல் தான், ஆனா எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், தப்பில்ல. அப்புறம் இந்த ஹோட்டல்காரங்க எல்லாம் எப்படி போலிருது, பாவம் இல்ல அமல் பேபி? ஆமா பாவம். அதனால நான் ரெடியா இருக்கிறேன், நீ வந்து கூட்டு போ. வைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலர் போடணும்னு சொல்லு இருக்கானா? ஹலோ ரவுடி பேபி, என்ன சைலண்டா இருக்கீங்க? இப்பதான் நம்ம ரவுடி பேபி கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டு பழைய ஷார்ப்னஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரே மாதிரி கலர் போடணும் சொல்லிருக்கானா? ஹலோ ரவுடி பேபி, என்ன சைலண்டா இருக்கீங்க? நான் எந்த ஷர்ட் பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரியுதுல்ல? நான் இன்னைக்கு கட்ட போற மஞ்ச சாலைக்கு பக்கத்துல இருக்கிற மஞ்ச சட்டைய தானே சொல்ற? எத்து வைக்கிற. ஓகே பாய். இப்பதான் நம்ம ரவுடி பேபி கற்பூர மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டு பழைய ஷார்ப்னஸ்க்கு வந்திருக்காங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சைக்கிள் கேப்ல அத்தைய நீ டீ போட்டு கூப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணுலமா, நாங்க செல்லமா பேசிக்கும் போது அப்பப்பா அப்படியே ஃப்ளோல வந்துரும். பாய், இப்படி என்ன மாட்டி விட்டியே. அம்மா, எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிருங்க. ஓகே. அடி பாவி, டின்னருக்கு தானே போறீங்க, அதுக்கு ஏன் போய் சொல்ற? அத்தை, உங்க பையன் எப்ப உண்மை சொல்ற அப்ப போய் சொல்றானே தெரிய மாட்டேங்குது. இந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்து சொன்னதுக்கு எவ்வளவு திட்டம் தெரியுமா? எதுக்குடா திட்டன? அம்மாமா, அது வேற, இது வேற வேற. இனிமே நீங்க உண்மையே சொல்லுங்க. ஓகே. இத என்னடா முன்னாடி சொல்லணும்ல? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல.
சும்மா மாத்தி மாத்தி சொல்லுங்க பாருங்க தா. சரிமா நான் கிளம்புறோம். சரி சரி பத்திரமா போயிட்டு வரேன் தா. பை 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 பாத்து போங்க. இங்க பாரு அவள் பேபி, இது அப்புறமா நீ காரணத்தை சொல்லனா எனக்கு அப்படியே தலைய வச்சிரும். தயவு செஞ்சு சொல்லிறேன். அது ஒண்ணு இல்லைங்க, நேற்று வீட்டுக்கு வந்தவங்க தேவையில்லாம நிறைய பேசிட்டாங்க. அதுல நீங்க ஏர்ட்டான மாதிரி இருந்துச்சு. நீங்க மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அதான், அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. இப்படி வெளியில கூட்டிட்டு வந்தேன். பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். தூக்கும் தூக்குமா வருதா? அதுக்கு உங்களை தூக்கிட்டா போ சொல்றீங்க. வாங்க, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குதே. பாரு ஆடி அசைஞ்சு வர்றது. போங்க. என்னங்க என்னாச்சு என்னாச்சுங்க சொல்லுங்க. உட்காரு உட்காருங்க. கால் சுளுக்கிச்சா உங்க பேபி? என்னது சுளுக்கிச்சா? கால் சுளுக்கிச்சா? என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? சரி உள்ள வாங்க, நான் தள்ளி தச்சு விடுறேன், அப்புறம் சரியா. அண்ணே, ரொமான்ஸ் ரொம்ப தூக்கலா இருக்கு. என்னது ரொமான்ஸா? ஏய், இவன் கால சுளுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க எல்லாம் நடக்க முடியாதுன்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். போ, போயிட செத்துருவா. எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். வாங்க பாத்து பாத்து. என்னங்க ரொம்ப வலிக்குதா? எனக்கு வலிக்குதுமா. ரொம்ப வலிக்குதா? நானும் போய் தூங்குறேன். பாத்துமா பாத்து, உனக்கு கால் சுளுக்கிடுச்சுனா தூக்கிட்டு போற சைஸ்ல நீ இல்லமா. நீ ஒலி குச்சி உடம்பு காரிதாமா? நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லமா. உனக்கு சோத்துல விஷ வச்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வைக்கிறேன் இரு. சோத்துல விஷமா? இவ வெச்சாலும் வெப்பா,
வாய குறைச்சுக்கடா வீரசிங்கம். எல்லாத்தையும் போத்தி முடியும், அதனால நீ ஏன் போத்தி விட்டுரு. அம்மா சரி சரி, கால் நீட்டிக்கோங்க. என்னாச்சு, படுத்துக்கோங்க. தூக்காருதா அவள் பேபி, குட் நைட். தப்பிச்சண்டா சாமி. என்ன சொல்லணும் என்ன பிரபு, இப்படி அதை உங்க சொல்றது கிடையாம அருவ. என்னங்க சிரிப்படுதா? உங்களுக்கு வருங்க, வரும் வரும். மூச்சரிக்க 30 படி நான் தான் தூக்கிட்டு வந்தேன். உங்களுக்கு சிரிப்பு வருங்க, இந்த வழியில எனக்கு தான் தெரியும். சரிங்க சரிங்க, இனிமே கால் சுருக்கு கை சுருக்குறேன் ஏதாவது சொல்லுங்க. உங்க பல் சுருக்கு எடுக்கிறேன். நேத்து நைட் ஏங்க அப்படி பண்ணீங்க? எப்படி என்ன எப்படி உங்க கால் சுருப்பு பிடிச்ச எதுக்கு எங்க போய் சொன்னீங்க? கால் சுருப்பு பிடிச்சு பேபி, நீ தாரம் தேய்ச்சு விட்டுருந்தால்தான் அது போயிடுச்சு பேபி. என்ன நம்பவே மாட்டற நீ? நம்பிட்டேன். நான் என்ன ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு, நம்ம வெளியே போனோம். ஹலோ, என்னோ மாப்பிள்ள காலம் போன காலத்துல இந்த காதல் உனக்கு தேவையா? காலம் போன காலத்துலயா? டேய், நீ மொரட்டு சிங்கிள், ரொம்ப ரொம்ப முத்தி போன சிங்கிள் நீ. இதுக்குதான் என்ன எல்லாரும் சேர்ந்து மொரட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள் அவமானப்படுத்துறீங்கல்ல? இந்த அவப்பெயரை நீக்கிறதுக்காக தான் நாளைக்கு நான் லீவு கேக்குறேன். லீவ் எடுத்து? லீவ் எடுத்து நான் கமிட்டட் இல்ல, கமிட்டட் ஆகிறதுக்காக ரெடியா இருக்கேன்னு காட்டுறதுக்காக ப்ளூ கலர் டிரெஸ் போட்டு நாளைக்கு தெரு தெருவா சுத்த போறேன். அப்புறம் என்ன மாதிரியே ப்ளூ கலர் டிரெஸ் போட்டு வர பொண்ணு கிட்ட போய் கமிட் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணி அவள கரெக்ட் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி. போடா பண்ணி. ரெண்டாம் நாள் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எப்படியும் உனக்கு ஒரு பொண்ணு கூட செட் ஆகாது, அதுக்கு ஒரு சோக குடி குடிப்பல, அதுக்கு தான் அந்த ரெண்டாவது நாள். டேய் பிரபு, இந்த நாளே உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. எதுக்குடா? ஒண்ணுக்கு ரெண்டு ஃபிகரோட முன்னாடி நிக்கல, இது வரைக்கும் நிக்கல, இதுக்கு மேல நிக்க மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கண்ணு முன்ன நீ நின்னா உன்னை சம்மடி அடிச்சிரோ, ஒழுங்க ஓடி போயிடு. ஒன்னா சேர்ந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. நான்சென்ஸ். ஆமா, நாம எப்ப லவ் பண்ணோம்? நான் ஒண்ணு லவ் பண்றல உன் பேபி. சரி, இப்போ பர்சேஸ் எங்க போலாம்? பர்சேஸா? என்ன? இந்த லவர்ஸ் டே அன்னைக்கு நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல? சொன்ன கேளுங்க.
ஏய் சௌமியா, என்னாச்சு? அண்ணாவும் அண்ணியும் வராங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. வா வா. அவுல் பேபி, உனக்கு அதான் நான் கிஃப்ட் வாங்க போறேன். நீ பாண்டு போறா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் வாங்க. இல்லக்கா, இன்னும் சிலதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நீங்க போங்க. சரி, அப்ப நீ போய் வாங்க, நான் கிளம்புறேன். அண்ணா, அத பேக் பண்ணிருங்க. ஓகே மேடம், வா. தண்ணி தாகமா இருந்துச்சு, நம்ம ரூம்ல தண்ணி இல்ல. புரிஞ்சுக்கோங்க. Thank you.
உனக்கு பிடிச்ச கிஃப்ட் ஒன்னு நான் கொடுக்க போறேன். பிடிச்ச கிஃப்டா? இந்த கிஃப்ட் உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருமே. முதல்ல இது கொடுங்க. அவள் பேபி, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுறா? எங்க கொடுங்க. கட்டி பறந்தவ இவதான், அழுத்தில் குறுக்குல இவளுக்கு இணைப்புள்ள எவதான். உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவா. ரியலி? எங்க கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் மொரட்டு சிங்கிள் முட்டா பேசு வெத்து வெட்டு. எப்ப பார்த்தாலும் மொரட்சி எல்லாரையும் பாத்துட்டே இருப்பாருன்னு சொல்லுவா. ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்காளே நம்மள. இவ நமக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அவளை தூக்கணும். பட் என்ன தெரியல, அவ உங்களை பத்தி சொன்னத கேட்டு உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரியலி? எஸ் ரியலி. யூ லவ்லி. ஐயோ ரைட், எதுவுமே தேவையில்லன்னா அப்ப உனக்கு இந்த வேலையும் தேவையில்லையா? இருக்கீங்க. என்ன சித்தப்பா, லவ்வர்ஸ் டே அவனோட கொண்டாடுறதுக்கு கிளம்பிட்டாமா? இல்லப்பா. பாய துரத பல்லுகளை எல்லாம் உடைச்சிருக்கும். என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல இவ்வளவு அடிக்க சித்தப்பா. நான் என்னங்க பண்றது? என்னது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ என்ன பண்றா, எங்க போறா வரான்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம அவளை வெளிய அனுப்பிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த குப்பத்துக்கார உன் மருமகனா வரணும்னு உனக்கு ஆசையா?
ஓகே சௌமியா, பாய். எப்படி? பாய் மாம்ஸ். வீட்ல வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடியே நீ எவ்வளவு ஒருத்தி நினைச்சு ஃபீல் பண்ணுவியா? அதை பாத்துக்கிட்டு அவங்க சும்மா இருக்கணுமா? தப்பு ஃபுல்லா உன் மேல வச்சுக்கிட்டு நீ அவங்கள போய் திட்டிட்டு வந்திருக்க. இதோ பாரா, ஒழுங்கு மரியாதை இப்பவே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ. நானே அவங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன். முன்ன மாதிரி இருந்திருந்தாங்க வையே, சும்மா கத்தி எடுத்து சொருக்கு சொருக்குன்னு சொருகி இருப்பாங்க. அவளும் பொறுமையா கண்டுக்காம தான் இருந்தா. ஆனா அந்த பையன் பொழுதன்னைக்கு அவன் நினைப்பாவே தானே இருந்தான். அவ வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே தானே இருந்தான். இப்படி இருந்தா எந்த பொண்டாட்டி தான் பொறுமையா இருப்பா? திருந்துவான் திருந்துவான் பார்த்தா திருந்தவே இல்ல. சொல்லி பார்த்தா கெஞ்சி பார்த்தா ஆனா இன்னும் ஜாஸ்தியா தானே போனா. அதான் பொறுமை இழந்து கல்ல தூக்கி போட்டா. கல்யாணம் பண்ணவளை விட்டுட்டு காதலிச்சவளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் கள்ள தூக்கி போட்டு கொல்ல கூடாது தம்பி. கத்தி எடுத்து கண்டம் துண்டமா வெட்டி போடணும். ஒண்ணு இல்லம்மா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப ஏண்டா அவ இன்னும் சாப்பிடறது கூட கீழே வரல? அவங்க சாப்பிடல. ஏண்டா கீழேயே வரலன்னு சொல்றேன், அப்புறம் சாப்பிடலையான்னு கேட்டா? அவங்க சாப்பிடலன்னா நீ போய் கூப்பிட மாட்டியா? என்ன விடுறா, பொண்டாட்டி சாப்பிட்டாள இல்லையான்னு அவளுக்கு போன் பண்ணி கேட்டியா? நீ போடா, போய் அவளை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். டேய், உன்கிட்ட தான்டா சொன்னேன், போ. சசி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர் தான். அவங்க கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நம்ம தான் இதை ரொம்ப கேர்லெஸ் ஹேண்டில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம இப்போ இதை கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க கோவம் போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு உள்ள போவோம். அதுதான் கரெக்ட். சசி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர் தான். அவங்க கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நம்ம தான் இதை ரொம்ப கேர்லெஸ் ஹேண்டில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம இப்போ இதை கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க கோவம் போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு உள்ள போவோம். அதுதான் கரெக்ட்.
உனக்கும் சத்யாக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஆனா லைட்டா சத்தம் போட்டேன். அதான பாத்தேன், இல்லனா இந்நேரம் அவ கீழே இறங்காம இருப்பாளா? இதன சண்டை போட்ட, போ போய் சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு வா. மம்மி நீங்களே போய் கூட்டு வாங்களே. நல்லா இருக்கே, சண்டை போடுறது நீ, சமாதானப்படுத்துறது நானா? அதெல்லாம் முடியாது, போ நீய போய் கூட்டிட்டு வா. மம்மி ப்ளீஸ் மம்மி, இதுக்கு முன்னாடி இப்படி உங்களை கேட்டதே இல்லல்ல, இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ், போய் கூட்டு வந்துருங்களேன். சரி அப்ப நீயும் வா. என்ன வீடு 10 நிமிஷத்துல இப்படி சுத்தமாயிடுச்சு? அலங்கோலமா இருந்த ரூம் இப்படி அழகாயிடுச்சு. சண்டையா? அந்த பிளேடு, கத்தி, இந்த ராடு, உட்டுக்கட்டை, முக்கியமா அம்மிக்கல்லு, குளவுக்கல்லு. அம்மிக்கல்லு, குளவிக்கல்லா? இல்ல இல்ல, அதெல்லாம் பெட்ரூம்ல இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட ஆயுதங்கள் உங்க கண்ணுல அகப்பட்டா உடனே அப்புறப்படுத்துறீங்க சொல்ல வந்தேன். அக்கா கன்ஃபியூஸ் ஆகாதீங்கக்கா, நான் எதுக்கு சொல்றேன்னா, கை தவிர ஏதாவது கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டுருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்ல. அந்த சேஃப்டிக்காக தான் சொல்றேன். இப்ப தெளிவா புரியுதா? அதனால ஆயுதமா எது உங்க கண்ணுல பட்டாலும் அது ரூம்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க, சரியா? அப்பா இப்ப போலாம். என்னங்க தம்பி? அது ஒண்ணு இல்ல, மேல ரூம் கிளீன் பண்ணிட்டீங்களா? அப்ப நான் சொன்னேன் அந்த கத்தி, அது எடுத்துட்டீங்க. தப்புன்றதெல்லாம் விட்டுறலாம், நம்ம சமாதானமா போயிடுவோம். மன்னிப்பு யாருக்கு வேணும்? மன்னிப்பு தூக்கி குப்பையில போடு. மேல எனக்கு என்ன கோவம் தெரியுமா? அடுத்தவங்களோட உணர்வு எனக்கு மதிக்க தெரியாதுன்னு நினைச்ச பத்தியா? அதான் இவ்வளவுதான் நீ என் மேல வச்சுக்கிற நம்பிக்கை நினையும் போது எனக்கே என் மேல அருவறுப்பா இருக்கு. உனக்கு எப்ப என் மேல முழு நம்பிக்கை வருதோ அப்ப வந்து நான் பேசு. அது வரைக்கும் நீயும் என்ன பேசாத, நானும் உன்ன பேச மாட்டேன்.
இவள கட்டில் கடல இருப்பாங்களா? எதுக்கு கீழே போய் மொக்க வாங்கணும்? ஃபர்ஸ்ட் இங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா கீழே போய் தேடுவோம். சரி மாமா, அப்படியே இருக்கட்டும். அது எதுக்கு மாமா இவங்க உங்க போட்டோ எடுத்துட்டு போறாங்க? கேளுங்க மாமா. அப்பா, திரும்ப ஒரு ஐடியா இருந்தா தானே போட்டோ நாங்க வச்சுன்னு போவேன். எனக்கு தான் அந்த ஐடியாவே இல்லையே. அப்பா, என்னைக்கு இவனுக்கு என் மேல முழுசா நம்பிக்கை வருதோ அன்னைக்கு இவனா கூப்பிட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். இல்லனா நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்ப்பா. மாமா, இவளால ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கிற சென்டிமெண்ட்ல பேசிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு வீம்பாலாம் பேசினா நெருங்கில வரமாட்டேன் மாமா. இதோ பாருங்க மாமா, இவங்களா திரும்ப வந்தா வரட்டும். நான் ஒரு காலத்திலும் போய் கூட மாட்டேன். அப்பா, அவன் கூப்பிடலனா நாம நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். மாமா, நீங்களே சொல்லுங்க மாமா. இப்ப இவங்க பாட்டு கோச்சிட்டு போனாங்கன்னா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்னதானே கேள்வி கேட்பாங்க? அவங்க கிட்ட நான் என்ன ரீசன் சொல்வேன்? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, லோ பிரஷர்னு சொல்ல சொல்லுங்கப்பா. அம்மா, விளையாட்டு கூட யாராவது அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? இந்த பொயில என்ன சொல்ல முடியாது மாமா. உண்மையிலேயே அம்மாக்கு லோ பிரஷர் தான்ப்பா. பாட்டி காலையில எனக்கு போன் பண்ணாங்க. கூடவே இருந்து நான் தானேப்பா போய் அம்மாவை பாத்துக்கணும். சரி மாமா, அப்படியே இருக்கட்டும். அது எதுக்கு மாமா இவங்க உங்க போட்டோ எடுத்துட்டு போறாங்க? நீங்க திரும்ப வரலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இல்லத்த, அமுல் பிபிக்கு ஏதோ வேலை இருக்குதான், முஷ்டி ஈவினிங்கா வரேன்னு சொல்லிடுறான். நான் கால் டாக்ஸிய புக் பண்ணிக்கிறேன், வந்துடும். உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லையா மேடா? அவங்கள போய் பாக்குறத விட உனக்கு என்னடா இப்ப பெரிய வேலை இருக்கு? இல்லத்த, அவள் பிபிய திட்டாதீங்க, நான் தான் வானா, நானே போயிருக்கேன். நீ பேசாம இருக்கியா? டேய், அவளை ஒழுங்க கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஆபீஸ்க்கு போ. ஐயோ வானாத்த, கால் டாக்ஸி வந்துச்சு, நான் இதுல போயிருக்கேன். என்ன எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல போய் தங்கிக்க சொல்லு. வீட்டை என் பேருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன் மருமக இந்த வீட்டுல இருக்க கூடாது. அத நான் இப்பவே சொல்லிட்டேன். சொல்றது கேள். எங்க என்னோட கிரீன் கலர் ஷர்ட் காணோம்? எங்க வச்சிருக்காங்க? சிரிக்கிறீங்களா? கிரீன் கலர் ஷர்ட் கிடைக்கலனா ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்து போட்டுப்பேன். இதோ பாருங்க, புடிச்சது கிடைக்கலனா கிடைச்சது வச்சு சந்தோஷமா இருக்கிறாள் நானு.
ஏன் கிட்டிய? வாட்சிங்க. நீங்க இல்லைன்னா நான் கஷ்டப்படணுன்றதுக்காகவே எல்லாத்தையும் தூக்கி ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? இப்ப என்ன வாட்ச் இல்லைன்னா என்னால ஆபீஸ் போக முடியாதா? வாட்ச் இல்லாம போவேன். எந்திரிச்சனா, கிளம்பிட்டனா, சாப்பிட்டனான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்களா? அப்படி எல்லாம் உங்களை பத்தி எதுவுமே கேட்கல தம்பி. எதுவுமே கேக்கலையா? உங்களை பத்தி எதுவுமே கேக்கல தம்பி. அப்புறம் வேற என்ன கேட்டாங்க? லாண்டில துணி போட்டிருக்கேன், அத கரெக்டா பாத்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க தம்பி. ஏதோ பாத்து பாத்து கரெக்டா சொல்லுவேன்னு சொன்னீங்களே, அது என்னது? அதுவா? அம்மா கரெக்டா மாத்திரை சாப்பிடுறாங்களா இல்லையான்னு பாத்து சொல்ல சொன்னாங்க தம்பி. அப்ப அவங்க என்ன பத்தி எதுவுமே கேக்கல? எதுவுமே கேக்கல தம்பி. சரி சரி, போய் வேலைய பாருங்க. சரி. சத்யா போன் பண்ணி நான் என்ன பண்றேன், எந்திரிச்சனா, கிளம்பிட்டனா, சாப்பிட்டனான்னு உங்ககிட்ட கேட்டு இருக்காங்களா? அப்படி எல்லாம் உங்களை பத்தி எதுவுமே கேக்கல தம்பி. எதுவுமே கேக்கலையா? உங்களை பத்தி எதுவுமே கேக்கல தம்பி. அப்புறம் வேற என்ன கேட்டாங்க? லாண்டில துணி போட்டிருக்கேன், அத கரெக்டா பாத்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க தம்பி. ஏதோ பாத்து பாத்து கரெக்டா சொல்லுவேன்னு சொன்னீங்களே, அது என்னது? அதுவா? அம்மா கரெக்டா மாத்திரை சாப்பிடுறாங்களா இல்லையான்னு பாத்து சொல்ல சொன்னாங்க தம்பி. அப்ப அவங்க என்ன பத்தி எதுவுமே கேக்கல? எதுவுமே கேக்கல தம்பி. சரி சரி, போய் வேலையை பாருங்க. சரி. என்ன இருக்கு? சரி, அப்படியே உன்னை பத்தி கேக்கணும்னா அவ உனக்கு கால் பண்ண போறா. டேய், நீ முழிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அதனாலதான் அவ கிளம்பி போனாளா? சாச்சா, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு போது? அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க அம்மா உடம்பு சரியில்லன்னா அவங்க கிளம்பி போயிருக்காங்க. சரி சரி, வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு போவ. வா. எனக்கு ஒண்ணு வேணாம். வேண்டாமா? இப்பதானடா நீ வந்து பரிமாற மாட்டியான்னு கேட்டு. திமுரு, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் போன் பண்ணி பேசுவாங்களாம், ஆனா எனக்கு மட்டும் போன் பண்ணி பேச மாட்டாங்களாம். இருக்கட்டும், உண்மையாவே அண்ணி அண்ணனை பத்தி ஒரு வார்த்தையும் கேக்கலையா? ஆட, நீ வேற அரை மணி நேரம் அவனை பத்தி தான் கேட்டுகிட்டு இருந்தா. அவன் சொன்னான்ல, குளிச்சானா, எந்திரிச்சானா, சாப்பிட்டானா, அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்டனானே கேட்டான். அப்புறம் ஏன் பெரியமா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைன்னு சொன்னீங்க? பாவம் அண்ணன் மூட் அவுட் ஆகி போறார். அதனாலதான் நான் அப்படி போய் சொன்னேன். பெரியமா பின்றீங்க பெரியமா, ஆம்பளைங்க சைக்காலஜியா அசால்ட்டா அடிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களை எல்லாம் வர சொல்லி உங்களை வச்சு கிளாஸ் எடுத்துடலாம் போலயே. அடிப்போடி. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? மகனுக்கு சப்போர்ட் பண்ணாம மருமகளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவளை நான் மருமகளாவே பார்த்ததில்லம்மா. உன்ன மாதிரி அவளும் எனக்கு ஒரு மகதான். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு நீ தானே சொல்லுவ? அதத்தான் நான் இப்ப சொன்னேன். உன் மாப்பிள்ள பேசினாரு, ஏதோ வேலை இருக்குதான், முஸ்ட்டு வரேன் சொல்லிடுறாரு. எப்பவும் இதேதான் சொல்லிட்டு இருக்க. நான் கேட்டா என்னன்னு சொன்னதானமா நான் உனட சொல்ல முடியும்? முதல்ல இந்த மாத்திரை போடு பாட்டி, தண்ணி கொடு பாட்டி. அம்மா, அத்தை தான் போன் பண்றாங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன்.
ஹலோ சொல்லுங்க அத்தா. இந்த நீதான அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். கூடவே தாண்டா இத்தனை நாள் இருந்தேன், ஆனா கொஞ்சம் கூட அவன் மனசு மாறலையேடா. அதான் பிரிஞ்சிருந்தான்னு முடிவு பண்ணிட்டேன். சத்யா பயப்படாதீங்க, மொத்தமா அவனை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. அது நான் செத்தாதான் நடுவோம். அவன் கூட வாழாம நான் சாவும் மாட்டேன்டா. பாப்போம் அவனான தேடி வரானான். என்ன ஒன் மினிட். ஐயோ அவன் தான் கால் பண்றான், பொண்ணு அதுவும் அழகான பொண்ணு. இதெல்லாம் என் லைஃப்ல இனிமே நடக்கவே நடக்காதுரா. கொஞ்சம் புரிஞ்சுக்க மாப்பிள, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்ல கொஞ்சம் விளக்கேத்தி வைய. டேய் உன் நண்பன் ஒரு ப்ராப்ளத்துல சிக்கி வருத்தத்துல இருக்கும் போது உனக்கு சந்தோஷம் கேக்குதா? நீ எல்லாம் உன் நண்பனானா? டேய் உனக்கு லைஃப் ஃபுல்லா ப்ராப்ளமாவே இருக்கும், அதுக்காக நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? என்ன சொன்ன? அப்போ நான் உனக்கு தேவையில்ல அப்படிதானே? டேய் இதுக்கு நான் பதில் சொன்னா அடுத்து நீ என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன, எனக்கு ஃப்ரெண்ட் தான் முக்கியம், அடுத்த 5 நிமிஷம் ஆபீஸ்ல இருப்பேன், போதுமா? நானா உங்களை போ சொன்னேன்? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல, அவங்கதான் கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதோ பாரு, அது அவங்க எடுத்த முடிவு, அதுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியாது. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும் கேட்டுக்கிட்டு இருக்க? போய் ஒழுங்கா சமாதானப்படுத்தி கூட்டு வா, போ. டேய் நான் அதுக்குதான் போய் கூப்பிடணும். நானா உங்களை போ சொன்னேன்? வந்தா வரட்டும் இல்ல அங்கேயே இருக்கட்டும். அவங்க அங்கேயே இருந்தா நீ பாட்டுக்கு இங்கேயே இருந்திருப்பியா? ஆமா பாப்போம், இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். சிஸ்டர் தான் கால் பண்றாங்க, ஒழுங்க சமாதானப்படுத்தி கூட்டு வா, போ. டேய் நான் அதுதான் போய் கூப்பிடணும். நானா உங்களை போ சொன்னேன்? வந்தா வரட்டும் இல்ல அங்கேயே இருக்கட்டும். அவங்க அங்கேயே இருந்தா நீ பாட்டுக்கு இங்கேயே இருந்திருப்பியா? ஆமா பாப்போம், இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். சிஸ்டர் தான் கால் பண்றாங்க. உனக்கு கால் பண்றாங்களா? என்கிட்ட பேசுறதுக்காக தான் இருக்கும். நான் இருக்கேன்னு கேட்டா உடனே இருக்கான்னு சொல்லிட்டு போன் எடுத்து நீட்டாத. இல்லன்னு சொல்லிடு. நீட்டிக்கிட்டு தொலைச்ச மூஞ்சில வச்சு கொன்னுடுவோம். சிஸ்டர போய் சமாதானம் படிச்சு கூட்டிட்டு வந்துரு. இல்லனா அன்பு உள்ள ஒரு அண்ணனா, அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா, என்ன வேணா செய்வேன். நானே சம வெறுப்புல இருக்கேன், என்ன செருப்பு எடுக்க வச்சிடாத. செருப்பு எடுப்பியா? அவள் தான் சொல்லுவேன், உங்க ஓடிப்படி போட்டான். ஒரு பிடித்தது குத்தமாடா. சுத்தி இருக்க எல்லாருக்கும் போன் பண்ணி போன் பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கீங்களா? இருங்க இருங்க, எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி வீம்புல இருக்கீங்க நானும் பாக்குறேன். ஆர்டர் பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்க, செம்ம பசியில இருக்கேன். மாப்பிள்ள ஆர்டர் பண்ணதெல்லாம் அப்படியே கேன்சல். அசம்பாவிதம் பொண்டாட்டிங்க எல்லாருமே
புருஷன் தனக்கு தானாவே போன் பண்ணி பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கடா. அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னு தான் பேரு. ஆனா புருஷன் கிட்ட இந்த போன் வராதா வராதுன்னு போனையே குறு 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 குறுன்னு பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அண்ணன் மாதிரி ஒன் அவருக்கு ஒன் டைம் போன் பண்ணி பேசுறது கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி பேசுற. அதனாலதான் சொல்றேன், சத்யாவுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். சத்யாவுக்கு போன் பண்ணி பேசுற. என்னமாச்சு, தூங்கலையா? தூங்கணும் பாட்டி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்படின்னா தூங்கு போ, டைம் ஆச்சுல்ல, போ. முடியல, இப்பவும் போலனா தப்பாயிடும்லமா, அதான் போய் பாத்துட்டு வந்துடலான்னு. இப்ப நீ போனாதான் தப்பா எடுத்துப்பாங்க. ஏமா, டேய், உடம்பு சரியில்லாதவங்களை இந்த நேரத்திலயா போய் பாப்ப? தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்பி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேப்பியா? அதுவும் நீ இப்ப போனா உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவை பாக்க வந்ததா நினைக்க மாட்டாங்க. பொண்டாட்டிய விட்டுட்டு இருக்க முடியாமதான் நீ வந்திருக்கன்னு நினைப்பாங்க. எப்படி, அதுதான் உண்மைனா நீ இப்பவே கிளம்பு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ போ, போய் படு, நாளைக்கு போய் பாரு. காலையில போறேன்
இப்ப காலையில தான் ஆகுது. காலையிலன்னா ஒரு 9 மணிக்கு மேல போகணும். அதை விட்டுட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வாசல்ல போய் நிப்பியா? டேய், உன் பொண்டாட்டி போய் ஒரு நாள் தாண்டா ஆச்சு, அதுக்குள்ள பொண்டாட்டிய பாக்காம இருக்க முடியலையா உன்னால? அம்மா, என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற? பொண்டாட்டி பாக்க முடியாம இருக்கேன்னு யாருமா சொன்னது? அத்தை உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, அவங்கள பாக்கதான் போயிட்டு இருக்கேன். அத்தைய பாக்கறதுக்கு இவ்வளவு அதிகாலையில போக வேண்டிய அவசியம் இல்லையே தம்பி.